டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் கரெக்டாக. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களால தான் ரிட்டர்ன் டு நார்மலிட்டி வர முடியும், அவங்களோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும், அவங்க நார்மலாக சாப்பிட முடியும், அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் லைஃப் எல்லாமே இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியும். அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ஆல்மோஸ்ட் டயாலிசிஸை கம்பேர் பண்ணிங்கன்னா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு ரெண்டு மடங்கு அவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகும். இதுதான், அதனால தான் எந்த ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர் இருக்குது, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். பட் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, தேர் இஸ் அ டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இன் ஆர்கன் சப்ளை டிமாண்டுக்கும், பயங்கர மிஸ்மேட்ச் இருக்கு. இப்போ உங்களோட ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஷேர் பண்ணுறேன். இது வந்து டிரான்ஸ்பிளான்ட், அதாவது இந்தியன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதுபடிக்கு வந்து நம்ம ஸ்டேட் வைஸ் வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் அத்தாரிட்டி இருக்கு. அதாவது சார் சொன்ன மாதிரி நோட்டோங்கிறது வந்து நேஷனல் லெவல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அ சோட்டோ ஸ்டேட் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் டிஷ்யூ ஆர்கனைசேஷன், டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த சோட்டோ வந்து தமிழ்நாட்டில் பெயர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இவங்க தான் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரியில் இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து மே டேட்டாவில் 6939 பேஷண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஆர்கன்ஸுக்கு. இதில் வந்து கிட்னி மட்டும் 6266 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜூன் வரைக்கும் நம்ம எவ்வளோ டோனர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்னா 118 தான் பண்ணியிருக்கோம். ஸோ 6000 எங்கே இருக்குது, 118 எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ தெர் இஸ் அ டிராஸ்டிக் நீட். இன்னொன்று, நிறைய பேர் ஆர்கன் இல்லாமல் உயிரிழக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டேட்டா ஒன்று இருக்குது. நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம இந்தியாவில் வந்து நம்ம இந்த வெயிட்டிங் லிஸ்டட் பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகுறதுங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் 17 பேர் ஆர்கன் இல்லாததுனால உயிரிழக்கிறாங்க, டயாலிசிஸில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம், நம்ம வந்து உயிரிழந்த பிறகு, மூளைச்சாவடைஞ்ச பிறகு இந்த ஆர்கன்ஸ் வந்து அதை போய் எரிக்கிறதுனாலையோ அதை போய் புதைக்கிறதுனாலையோ யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை. நம்ம இன்னொரு வாழ்வு வாழலாம், நம்ம உறுப்பு தானம் பண்ணலாம். அதன் மூலமாக வந்து நாடு மட்டும் இல்லை எந்த பேர் பயனடைவாங்க, நம்மளோட ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து வாங்கும், காஸ்ட் ஆஃப் கேர் குறையும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆர்கன் டொனேஷனில். அதனால் எல்லாருமே உறுப்பு தானம் வர்றதுக்கு முன் வரணும். அன்போடு கேட்டேன், தேங்க்யூ. நீங்களுக்கும் காலை வணக்கம். டாக்டர் ராஜ சிவசுவாமி, வைஸ் பிரசிடென்ட், டாக்டர் ராம் பிரபாகர், டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அனைத்து மருத்துவர்கள், நம்முடைய மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய காலை வணக்கம். முதல் முறையாக நம்ம வந்து இந்தியாவில் August 3 தான் உடல் உறுப்பு தமிழ நாளாக கொண்டாடுகிறோம். இதுவரைலாம் அமெரிக்காவில் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே சொல்லி August 13 தான் கொண்டாட போகிறாங்க. நம்ம அட்வான்ஸ் ஆகி இப்போ கொண்டாடுறோம் ஃபஸ்ட் டைம். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுடைய தலைமையில் வந்து என்ன சொன்னாங்க, ஜன் அங்கான் ஜன் ஜக்ருப்த அபியான் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அங்கான் ஜன் ஜக்ருப்த அபியான், அங்கான் என்ன, அங்கதானம்ங்கிறதா, அது இந்தியில வார்த்தை அங்கான் ஜன் ஜக்ருப்தா. ஜக்ருப்தா அப்படின்னு சொன்னா அவேர்னஸ், அபியான் அப்படின்னா கேம்பெயின். இது வந்து ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் கேம்பெயின். இப்ப இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து 160 கோடி. இதுல எவ்வளவு நம்ம வந்து ஆர்கன் டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா 0.01%, 160,000 பேர் தான். போன வருஷம் மட்டும் 46,000 டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி தான் இந்தியாவில் நடந்திருக்கு. டாக்டர் ராஜ சிவசாமி சொன்னாங்க, தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்குன்னாங்க, முதன்மையாக இருந்தது. இப்போ வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு கிடையாது, இப்போ தெலுங்கானா தான் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு செகண்ட். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், அதிகமாக வந்து இந்த உடல் உறுப்புகள் தானம் யார் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, பெண்கள் தான் கொடுக்குறாங்க. ஆண்களை ஒப்பிடுகையில் அதிகமாக பெண்கள் தான் இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்கின்றார்கள். இது மிகவும் பாராட்டுதலுக்குரியது.
ஏன்னா எல்லா விஷயங்களிலும் பெண்கள் தான் இப்போ வந்து சிறந்த தலைமை பண்புகள்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்து வந்து இதில் டாக்டர் சொன்னாங்க ரெண்டு வகை இருக்கு. ஒன்று உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுக்கறது, இறந்த பெண்ணுக்கு கடவெரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னது உயிர் போன பிறகு லிவிங் அப்படின்னா உயிரோடு இருக்கிறப்ப, ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கிறப்ப என்னென்ன கொடுக்க முடியும், லிவர் கொடுக்கலாம், பார்ட் ஆஃப் தி லிவர், பேங்க்ரியஸ் அந்த ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கிரிகான்ஸ்னு சொல்லுவோம், அந்த லிவரில் ஒரு பகுதி தான் டெல்டா ஏ இந்த செல்ஸ்லாம் இருக்குது, அதுதான் அந்த பேங்க்ரியஸ். அதுனா பேங்க்ரியஸ் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணுறது, அந்த பேங்க்ரியஸும் கொடுக்கலாம், உடலில் ஒரு பகுதியை கொடுக்கலாம், ஸ்கின்ல ஒரு பகுதி கொடுக்கலாம், டாக்டர் வந்து பிளாஸ்டிக் ஸ்கின் வந்து கிராஃபிட்டிங் பண்ணலாம். இப்படி 72 வகையான உறுப்புகளை வந்து கொடுக்க முடியும் ஒரு மனிதன். லிவிங் கடவரி நான் லிவிங் இறந்து போனது, ஏற்கனவே சொன்னாங்களே பிரெயின் ஸ்டெம் டெத், அந்த சமயத்தில் இதய துடிப்பெல்லாம் இருக்கும் வந்து பிரெயின் டெட் ஆகிருக்கும், அந்த சமயத்தில் கொடுக்கலாம். இது வந்து எல்லாருமே முன்வரணும், இது வந்து ஒரு ரிலிஜியஸோ அல்லது வேற விஷயங்களோ அதில் கிடையாது, எல்லாரும் முன் வந்து தாராளமாக இந்த நம்முடைய உடல் உறுப்புகளை கொடுக்கலாம். டாக்டர்கள் சொன்ன மாதிரி நாம் இறந்து போனாலும் நம்முடைய உறுப்புகள் இன்னொருவருக்கு உயிர் தந்து வாழ்ந்து கொண்டிருக்கும், அதுதான் இதில் மிகவும் முக்கியம். அதே மாதிரி முதன் முதலாக 1903 தான் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷனே ஆரம்பிச்சது. ஆஸ்திரியா நாட்டில் ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் வந்து இந்த கார்னியல் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணார் 1903. அதே போல் தமிழ்நாடு தான் எல்லா தெரியுமா முன்னணியில் இருக்கு இல்லையா, 1948 டாக்டர் லி முத்தையா அப்படிங்கிறவர் தான் முதல் முதலாக சென்னையில் கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணினார். அதுக்கு பின்னாடி தான் டாக்டர் சொன்ன மாதிரி 1970 சிஎம்சி வெள்ளூரில் வந்து பண்ணினாங்க. தெரியல இந்த ஆக்டை வந்து 1994 கொண்டு வந்தாங்க, இப்போ சொல்கிற இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட் 1994 கொண்டு வந்த பின்னாடி 1998 பாரத் பூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேட்டில் இருக்கிற ஒரு வைஸ் பிரசிடண்ட்டுக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் டெல்லியில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகலைஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்தியா 1998. இப்படி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. இப்போது நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தருக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படுது. இதுதான் டிமாண்ட், டாக்டர் சொன்னாங்க இல்லையா டிமாண்ட் அண்ட் சப்ளை, டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கு, சப்ளை கிடையாது. அதனால ஒவ்வொருவரும் இந்த உறுப்புகளை இருக்கின்ற பொழுதும் இறந்த பொழுதும் தானம் செய்ய வேண்டும். அப்படி தானம் செய்யறதுனால என்ன பண்ண முடியும், ஒருத்தர் உயிரோடு இருக்கிறப்ப நான் தானம் கொடுக்குறேன்னு முதல்ல எழுதி கொடுக்கணும், இல்லைன்னா இறந்து போன பின்பு அவர்களுடைய உறவினர்களுடைய ஒப்புதல் வேண்டும். இந்த இரண்டு விஷயம் இருந்தால் போதும், நாம் வந்து எல்லா உயிர்களையும் காப்பாற்ற முடியும். எனவே இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டே, இந்திய உடல் உறுப்புகள் தான நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. எதற்கென்றால் ஒரு விழிப்புணர்வு வேண்டும், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இதை நடத்துகின்றது. உண்மையிலேயே நாம் இந்த மருத்துவமனைக்கு மற்றும் இந்த மருத்துவமனையை நிர்வாகிக்கின்ற ரவி அவர்களுக்கும் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இன்று முதல் ஒரு விழிப்புணர்வு தொடங்கட்டும், அனைத்து மக்களும் தங்களுடைய உறுப்புகளை தானமாக கொடுக்க தயாராகட்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். இன்று வந்து 3 ஆகஸ்ட் உடல் உறுப்புகள் தான விழிப்புணர்வு நாள். இது வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி எதுக்காகன்னு சொன்னால், உடல் உறுப்புகளை ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது இறந்த பிறகோ உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் இந்த விழிப்புணர்வு விழாவினுடைய நோக்கம். இதில் ஒருவர் வந்து பிரெயின் டெட்ன்னு சொல்லுவாங்க, மூளைச்சாவு, அந்த மூளைச்சாவு அடைந்த சமயத்தில் அந்த உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு உறவினர்கள் ஒப்புதல் வேண்டும். அதுபோன்று இறந்தவுடனே பல உறுப்புகளை தானம் செய்ய முடியும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மாற்று உடல் உறுப்புகள் இல்லாத காரணத்தினால் பல மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உயிரிழப்பை தடுப்பதற்காக
இந்த உடல் உறுப்பு தானம் அவசியம் என்ற நோக்கத்தை கருதி இந்த விழிப்புணர்வு முகாம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நடத்துகின்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கத்தார் முதல் ஈரோடு மாவட்டம், இப்போ திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி, இப்படி பல்வேறு பகுதியிலிருந்து இந்த உறுப்புகளை தானம் செய்த குடும்பத்தினர்கள் இங்கே வந்து அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். நாங்கள் வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உறுப்புகளை தானம் செய்திருக்கோம், மற்றவர்களும் முன்வர வேண்டும். இதன் மூலமாக இறந்தவர்கள் இன்னொருவரின் மூலமாக உயிர் வாழ முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு உணர்த்தியிருக்காங்க. எனவே நம்ம வந்து எல்லாருமே வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். அது வந்து மண்ணோடு மண்ணாக அழுகி போவதோ அல்லது தீக்கு இரையாகி போகின்ற அந்த உறுப்புகளை தானம் செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு பயன்படுகின்றது. எனவே அனைவரும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். அதனால தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கிறாங்க, அங்தான் ஜன் ஜக்ருப்த அபியான் அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்ச்சி. இது சம்பந்தமாக இங்கே வந்து இந்த சிம்ஸ் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இங்கே வந்து ராஜ சிவசாமி அவர்கள் இருக்கிறாங்க, அவர் ஒரு சில வார்த்தை சொல்வார். இங்கே வந்து உடல் உறுப்பில் வந்து கிட்னி, லிவர் அது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, யூரோலஜிஸ்ட் இருக்காங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், நெஃப்ராலஜிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி 12 வருஷம் ஆயிடுச்சு, இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 200 டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த உடல் உறுப்பு இறந்தவர்கள் கொடுத்தது வந்து ஒரு 35-40 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலிலாம் வந்து வந்து நம்மளுக்கு வந்து உண்மையை நிகழ்த்தி இந்த மாதிரி உயிர் கொடுக்க முடியுங்கிறத உணர்த்தியிருக்காங்க. அதை வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்தால் டெமெண்டாக நம்ம நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும், அது மூலம் பல குடும்பங்கள் வாழ வைக்க முடியுங்கிறத சொல்லப்படும். ஆமாம், ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் தான் வந்து முன்னணியில் இருந்துச்சு இந்த உடல் உறுப்புகள் தானம் செய்வதில், அதில் தமிழ்நாடு முதலிடமாக இருந்தது. தற்போதைய புள்ளி விவரங்களின்படி தெலுங்கானா ஸ்டேட் அந்த மாநிலம்தான் வந்து முதன்மையிடமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் நான் வந்து விழிப்புணர்வை இன்னும் நம்ம அதிகமாக ஏற்படுத்தணும், விழிப்புணர்வு குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த இப்போ முகாம் நடைபெறுகின்றது, இந்த விழிப்புணர்வு முகாம். நிச்சயமாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து 160 கோடி மக்கள் தொகை இருக்கின்றதா கிட்டத்தட்ட. இதில் பார்த்தீங்கன்னா 1,60,000 பேர் தான் வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்கின்றார்கள். ஆனால் உடல் உறுப்புகள் தேவைப்படுகளுடைய எண்ணிக்கை வந்து 100,000,000 இருக்கும், கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு வந்து உடல் உறுப்புகள் தேவைப்படுகின்றன. அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்துகிட்ருக்குறாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால உடல் உறுப்புகள் கிடைக்காதனால அந்த வெயிட்டிங்கில் இருக்கிற அந்த மக்கள் வந்து உயிரிழந்து போகின்றார்கள். எனவே உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். அது என்ன வந்து கண்ணை தூண்டி எடுத்துருவாங்க அல்லது இதயத்தை வந்து தூண்டி எடுக்கிறப்போ வலிக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம், எல்லா சர்ஜரியும் பண்ணுறோம், அப்போ என்ன வலிக்குதா? இல்லை, நம்ம இறந்த பின்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது. அது வந்து இரையாகி தீக்கு இரையாகி போவதை தவிர்த்து மற்றவர்களுக்கு பயன்படும்படி நம்ம வந்து செயல்பட வேண்டும். நிச்சயமாக வந்து தமிழ்நாடு வந்து முதன்மை இடத்தை மீண்டும் பிடிக்கும் அப்படின்னு கருதுறேன். இந்த விழா அதுக்கு வந்து ஒரு அடித்தளமாக அமையும். இப்ப வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வந்து கொடுத்துட்டு வருவதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆண்களும் அதிகமாக வந்து இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். இப்போ இறந்து போனவர்கள் இந்த மாதிரி உடல் உறுப்புகளை தானம் செய்தவர்களுக்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கின்ற நிகழ்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே பேசுகின்ற ஒரு பெண்மணி சொன்னாங்க, நாங்கள் வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர் வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்தார்கள், ஆனால் தானம் செய்த பின்பு எங்களை வந்து யாருமே கண்டுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது சம்பந்தமாக வந்து நிச்சயமாக சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் மற்றும் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். இது மாதிரி இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும், ஒன்று நிதி உதவியோ அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம்னு நினைக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ காவல்துறை கண்காணிப்பாளரோ அந்த வீட்டுக்கு சென்று ஒரு மாலை வைத்து ஒரு மரியாதை செய்தாலே அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக ரெகக்னைஷனாக நினைக்கின்றார்கள். அது வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். நிச்சயமாக இதில் வந்து என்ஜிஓஸ் இது மாதிரி தனியார் மருத்துவமனைகளை விட அரசும் சேர்ந்து இதில் நடத்தினால் நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படும்.
மக்களுடைய உயிரை காக்க முடியும்.